ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ கிராஃப்ட் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வளையல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய பாக்ஸ் வேணுனா இதே மெத்தடாக சேம் மெத்தட் அதிலே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பாக்ஸை நான் கட் பண்ணுற ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வரும், ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு. நான் இப்போ மேலே ஒட்டுறதுக்காக கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் எடுத்துக்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை வச்சு ஒட்டிக்கிறேன். நான் இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை கலர் பேப்பர் நீங்கள் எடுக்கிற பாக்ஸ் சைஸ்க்கு கலர் பேப்பரை வச்சு ஒட்டிக்கோங்க. நான் இப்போ 3 கலர் பேப்பரை ஒட்டிக்கிறேன். இப்போ நான் பாதி ஒட்டியிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணி மறுபடியும் ஒட்டிக்கலாம். ஹோல்ட் பண்ணி இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பேப்பரை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாக்ஸு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த கேப்பில் தான் நம்ம வந்து வளையல் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இன்னொரு பேப்பர் ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேன். பாக்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பாக்ஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பேப்பரை. இப்போ நான் எடுத்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கையும் கட் பண்ணி உள்ளே ஃபிட் ஆகுதான்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ண பேப்பர் வந்து ஃபிட் ஆகுது நல்லா உள்ளே. இப்போ நான் அதை வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ளாட்டாக மடிச்சுக்கிறேன். ஃப்ளாட்டாக மடித்து இப்போ நான் ஒட்டிக்கிறேன். இப்போ நான் மடித்து ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நான் அந்த பேப்பரை வந்து நான் ரெண்டாக ஹோல்ட் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணால் தான் நம்ம வந்து யூ ஷேப்பில் மடித்து அங்கே ஒட்ட முடியும். இப்போ வந்து நான் யூ ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். இப்போ நான் யூ ஷேப்பில் மடிச்சிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன் இப்போ நான். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாக்ஸுக்கு ஏற்ற அளவு இருக்கும். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே ஒட்டிக்கிறேன். நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டுங்க. டியூ ஷேப்பில் கீழே ஒன்று மேலே ஒன்று ஒட்டினா தான் நம்ம வந்து வளையல், குட்டி வளையல் பெரிய வளையல் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கீழே ஒட்டினதுக்கப்புறம் மேலேயும் அதே மாதிரி மேலே ஒட்டிக்கிறேன். எதிர் எதிர் ஒட்டினா தான் நம்ம வந்து அந்த ரோல் பண்ணி வச்சுருக்க பேப்பரை உள்ளே வைக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன்.
இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வச்சு கட்டுறேன் வளையல் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு. நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருந்த பேப்பர் எடுத்து நம்ம வளையல் எவ்வளோ வைக்கிறோமோ அதை உள்ளே வச்சு நம்ம வந்து அதில் இப்படி வச்சுக்கலாம், இப்படி மாட்டி விட்டுக்கலாம். சின்ன வளையல், பெரிய வளையல், எல்லா வளையலும் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். சிம்பிளான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி. சும்மா சிம்பிளாக காலியான பாக்ஸ் வச்சு நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக இப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. சிம்பிளான கிராஃப்ட்டு, காலியான பாக்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு வளையல் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.